போட்ட உடனே தண்ணி 10 மடங்கு மேல போகும். ஸோ நார்மலாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து காரு லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏற்றத்தை வச்சு அது பாட்டு சருதுன்னு போகும். நம்ம கிட்ட ஆளு பிடிக்கிற வேலை என்ன செய்ய மாட்டான் டேய், வேறது சாதாரண வேலைக்கு போறதுக்கு இதுக்கு என்னடா சிஸ்டம், சும்மா குண்டதுக்கு போட்டா ஒன்றும் சாக மாட்டான். கதையில முன்னாடி போயிட்டீங்க. நார்மலுக்கும் சிஸ்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு ஒரு ஒரு நம்ம தண்ணியை கோரி ஊற்றுறோம் வைங்க, ஓகே, தண்ணியை கோரி ஊற்றுனா எங்கே போகும், கீழே தான் போகும். ஆனால் ஒரு 10 மாடிக்கு தண்ணி வந்து மேலே போகுது அப்படின்னு என்ன இருக்கும், 10 மாடி தண்ணி மேலே போகுது அப்படின்னா அது உள்ள ஒரு சிஸ்டம் என்னது, அந்த மெக்கானிக்ஸு கரண்ட்டு அந்த சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போட்ட உடனே தண்ணி 10 மடங்கு மேலே போகும். ஸோ நார்மலாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து சிஸ்டமில் போட்டால் நடக்கும். இப்போ இவனே ஒருத்தனை வந்து நீங்கள் அம்பை வச்சு இப்படி போத்துங்க, அம்பை வச்சு போட்டோடனே அவன் குதிரை இதாயிரமும் ஆகாது. பட் அது இது நீங்கள் அந்த வில்லில் வச்சு இழுத்து அடிக்கிங்கன்னா அது போகும். ஏன்னா தட்ஸ் அ சிஸ்டம், அந்த பவர் அது கிடைக்கும். அம்பு தான், ஆனால் சும்மா போட்டால் போகுது, அந்த சிஸ்டம் அந்த பவர் தான் கிடைக்கும். அதே மாதிரி கன்னு என்ன சொல்லு, துப்பாக்கியோட தோட்டா தூக்கி போடுங்க, எவனும் சாக மாட்டான். பட் அது இது நீங்கள் கன்னில் போட்டு அடிங்க, ஆள் காலி. எவ்வளோ பெரிய சரக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம தூக்கிட்டு மலையில் போக முடியுமா, போக முடியாது. பட் இன்ஜின் காரு லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏற்றத்தை வச்சு அது பாட்டு சருதுன்னு போகும். பட் அது உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் தூக்கி கொண்டு போயிடும். சிஸ்டம் ஒர்க்ஸ். தினமும் வேலைக்கு போகிறது வந்துட்டு தண்ணி தூக்கி ஊற்றுறது, நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறது, தட்ஸ் அ சிஸ்டம். அது உள்ளே போட்டாச்சுன்னா நேராக 10 மடி அடிச்சு தூக்கி தள்ளி போகும். ஒருத்த நாள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா சாதாரணம் சம்பாதிக்க முடியும். 1 லட்சம் 20 லட்சம்னா சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். பட் அதை எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து இரும்பு பறக்கும்னா நம்ப மாட்டோம், நம்பலை. ஓகே, சம்மந்தம் இல்லாமல் ஃபோனில் பேச முடியும் அப்படின்னா அதெல்லாம் நம்பலை. எதுவுமே நம்ம முதல்ல நம்ப மாட்டோம் சிஸ்டம். பட் அந்த சிஸ்டம் வேலை செய்யும், சிஸ்டம் வந்து பறக்கும். 500 பேர் 600 பேர் மொத்தமாக தூக்கொண்டு நம்மளால் பறக்க முடியும். எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளை மட்டுமே நம்பி இருக்கோ அது வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி, நீ போலனா செத்து போச்சு, நம்ம போலனா பிஸ்னஸ் ஓடாது. எந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்மளை நம்பி 3% 97% மக்களை நம்பியிருக்கோ, அதாவது அடுத்தவங்களை நம்பியிருக்கு, நம்மளை நம்பியில்ல. அதாவது அதோட இயக்கம் வந்து அதுக்கிட்ட கொடுத்துட்டீங்க, அது ஓட அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் பறக்கும், அதுதான் சிஸ்டம், அதுதான் நெட்ட மார்க்கெட்டிங். சாதாரண நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஏதாவது காஃபி குடிங்க அப்படின்னு டிவியில் ஆட் போட்டால் ஒருவே பார்க்க மாட்டான். அது ஒரு செலிப்ரிட்டி பண்ணாங்கன்னா பார்ப்பாங்க, ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணதுக்கு, அவரை நம்பி அவரை பயணம் பண்ணதுக்கு அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா. அவரோட கனெக்ஷன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கோ நமக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம், எவ்வளோ பேரை மரியாதை வச்சுருக்கோம், அவ்வளோ பேரை பார்க்க முடியும், அவ்வளோ மரியாதை நம்ம இருக்கும். நம்ம கிட்ட ஆள் பிடிக்கிற வேலை என்ன செய்ய மாட்டான் டேய், உனக்கு எவ்வளோ பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க, நீ சொன்னால் எவ்வளோ பேர் கேட்பாங்க, அதை பொறுத்து தான் நமக்கு நம்ம லைஃபே மாறும். சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு இது இது சொல்லுங்கள். யாராவது சாதாரண வேலைக்கு போகிறதுக்கு இதுக்கு என்னடா சிஸ்டம்னா, சாதாரண கிளாஸில் தண்ணி ஊற்றுற மாதிரி நெட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து மோட்டரில் தண்ணி வச்சு 10 மடிக்கு மேலே ஏற்றுற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம். சும்மா குண்டதுக்கு போட்டால் ஒன்றும் சாக மாட்டான், துபாயில் போட்டு அடி ஆள் காலியாக இருக்கும். இன்ஜின்
இவ்வளோ தூரத்துக்கே ட்ராவல் பண்ண முடியுமா? முடியாது. மாட்டு வண்டியை கட்டிகிட்டு எப்பவும் போவோம். பட் சிஸ்டம் இருக்குது, அதில் யார் உட்காந்தா சரன்னு அடித்து போயிட்டே இருக்கலாம். அது இப்போ தாண்டி எத்தனை கிலோமீட்டருக்கு லூப்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, 20 நிமிஷத்தில் பெங்களூர் டு சென்னை. சிஸ்டம் பவர் என்னன்னு சொல்லுங்கள்.